ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நண்டு மசாலா கிராப் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் இப்போ 1 கிலோ கிராப் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். முழுசாக எப்போவுமே வச்சோம்னா உள்ளெல்லாம் மசாலா பிடிக்காது, அதுக்காக இப்படி 2 ½ கட் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது 1 கிலோ நண்டு. வாங்க இப்போ இதை கிரேவியாக வைக்கலாம். இது கடல் நண்டு. குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன், அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நன்னைக்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 4 பல்லாரி, 2 பச்சை மிளகாய் நல்லா குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரியை. இப்போ அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ பல்லாரி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். நண்டு நிறைய உப்பு ஏற்காது, ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளியை குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாக்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் அளவு, வத்தப்பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். இது நல்லா மசாலா இந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகிற மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம நண்டை ஆட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோ தேவைக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மசாலாக்காக கருவேப்பிலை. இப்போ இதை 1 மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சு விசில் வச்சு எடுத்துடலாம். நண்டு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், அதனால அதிகமாக விசில் வைக்க தேவையில்லை. 2 விசில் வச்சா போதும். தண்ணியும் நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அதுலேருந்து தண்ணி வெளியில் வரும், அப்படிங்கும்போது யூக்கெல்லாம் வெந்துடும். நம்ம ரொம்ப தண்ணியாக வைக்க போகிறதில்ல, அதனால நம்ம ஊற்றிருக்க தண்ணி இதுக்கு போதுமான அளவு. இப்போ மிக்ஸ் பண்ணி வெட்டாச்சு. இப்போ குக்கரை மூடிடலாம். மூடிட்டேன். இப்போ 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வந்து ஸ்டீமும் போயாச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. ஒரு பரட்டு பரட்டிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த சமயத்தில் லைட்டாக தண்ணி நினைச்சுன்னா திருப்பியும் நம்ம அடுப்பு ஆன் பண்ணி 1-2 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். கலர்ஃபுல்லான ரொம்ப டேஸ்டான காரசாரமான நண்டு கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.